வந்து எல்லாமே ரெண்டு வருஷமாக ஒரு லாரிலேயே அப்படியே இருக்குது ஜாமான் போகிறோம். ஆனால் இது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் அரசு இந்த கடை இன்ஃபினோம். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, என்ன பிரச்சனை இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிறோம் இதில். அது இல்லாமல் 20 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது, அவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. 20 கலைஞர்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம விடவும் முடியாது, அவங்களுக்கு ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கும், சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ரொம்ப சிரமத்தில் எல்லாருமே இருக்கிறோம். இந்த நாடகத்தை மட்டும் அனுமதி கொடுக்கணும்னு அரசாங்கம் கேட்டுக்கிறேன். கடன் வாங்கி இல்லை, கடன் இப்போ வட்டி கட்ட முடியலைங்க, எல்லாம் சிரமத்தில் தான் இருக்கிறோம். எல்லாமே வண்டியை எப்படி கூட பண்ண முடியலைங்க, 2 வருஷமாக அப்படியே நிற்கிறது லாரி அப்படியே இருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன வேணும்? வந்து நாடகத்தை நடத்த அனுமதி கொடுக்கணும் அரசு. பேர் சொல்லுங்க. என் பேர் சக்திவேல், தேவன் சீன் கம்பெனி. கொஞ்சம் டைம் இந்த கொரோனா நிலைமையில பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் இந்த 2 வருஷமா ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு குழம்பு வைக்கிறதுனா கூட ஒருத்தர் காசு கேட்டால் கேவலமா பேசிடுவாங்களேன்னு ரொம்ப கஷ்ட நிலைமையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சங்கங்கள்னு பார்த்துக்கிட்டா கூட ஒரு 5-5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அந்த 5-5 கிலோ அரிசி நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே சமாளிக்க முடியும்? இப்போ 2 வருஷம் சமாளிச்சிட்டோம். இது இதே நிலமை இந்த வருஷமும் வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் சாகுறது தவிர வேறு வழியே இல்லை. அதை விட உண்மையான விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் என் கணவருக்கு இதய நோயாளி, ப்ரெஷர் இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குது. இந்த நிலைமையில் வந்து அவருக்கும் வேலைக்கு போக முடியாது, எங்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு தொழிலும் தெரியாது. வேறு யார்ட்டையாவது நாங்கள் போய் வேலை வேணும்னு கேட்டால் அவங்க வந்து நீங்களாம் கூத்துக்கட்ட போகிறவங்க, உங்களுக்கு கூத்துக்கட்ட வர்றதுக்கு விட்டுட்டாங்கன்னா நீங்கள் பார்த்து கூத்துக்கட்ட போயிடுவீங்க, உங்களுக்கு வேலைக்கு கொடுத்துட்டு அந்த நேரத்துக்கு நாங்கள் ஆளுக்கு யார் கலையிறதுன்னு கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு வேறு தொழிலும் செய்ய தெரியாது. ஒரு எடுபடி வைக்க வேலைக்கு போகலான்னாலும் யாரும் எங்களை அனுமதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா தொழிலுக்குமே தளர்வுகள் கொடுத்து எல்லா தொழிலுமே 100% ஏன் ஒரு மதுங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு சமாச்சாரம், அதனால உடல் கேடு தான் இருக்குது. எங்களது அப்படி பார்த்தா கலைகளும் பொழுதுபோக்கு தான் நம்பிங்க, ஆனால் அந்த கலையினால தான் நாடுடைய பாரம்பரியங்கள் காக்கப்படுது. ஆனால் தண்ணி அடிக்கிறவனுக்கும் பொழுதுபோ அவன் உடம்பை கெடுத்துக்கிறவனுக்கு இப்போ மது பாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் இந்த கலைகளில் ஈடுபட்டு எங்கள் வயிற்று குழப்ப தானே பார்க்குறோம், எங்கள் வாழ்வாதாரத்தை தானே பார்க்குறோம். ஏன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் அன்னாடம் கட்சிக்குங்க, 6 மாதம் வேலைக்கு போனோம்னா அந்த 6 மாதத்துக்கு புலம் போட்டுவோம். அந்த 6 மாதம் புலம் போட்டுறதுலையும் பார்த்தீங்கன்னா மொதல் 3 மாதம் போன வருஷம் வாங்கின கடனை கட்டுவோம், மீதி 3 மாதத்தில் கொஞ்சம் புலப்பையும் ஓட்டி தொழில் கொள்ளதும் வாங்கி வைப்போம். அதே மாதிரி அடுத்த அந்த 6 மாதம் முடியும்போது திரும்பி கடனை வாங்க ஆரம்பிச்சிருவோம். வாங்குகிற கடனை கட்டுறதுக்கும் ஒவ்வொன்று வாங்குறதுக்கும் எங்கள் புலப்பு சரியாக போதுங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 100,000,000 கோடி கோடியாக வாங்கி வைக்கிறாங்க சினிமாக்காரங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. அன்னாடம் காட்சியாக இருந்த எங்களுக்கு வயிற்று பொழப்பு கொடுக்கலாம் இல்லைங்களா? தயவு செஞ்சு கலை குடும்பத்திலிருந்து நாடக கலையிலேருந்து வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலை குடும்பத்தில் வந்தவங்களுடைய ஆட்சி தான் மேலே நடக்குது. இந்த கலைஞர்களையும் தயவு செஞ்சு நீங்கள் கண்பாருங்க. அதாவது இந்த ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு 3000 கலைஞர்கள். தமிழ்நாடு அளவில் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கில் கலைஞர்கள் இருக்கும். கலைஞர்கள் எடுத்துகிட்டா நாடக கலைஞர்கள் இருக்காங்க, நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்காங்க.